எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இந்த இந்த படத்தை வச்சு 100 கதை சொல்லிட்டீங்க எல்லாரும். வில்லனா நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ரேப் பண்ணுறாரு, ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் துப்பாக்கியோடு திரிகிறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நான் பாடலை, அவர் என்னை பாட வச்சுருக்காரு, ஏறமாக தான் என்னை பாட வச்சுருக்காரு. இப்போ மறைந்த என்னுடைய தாய் எங்கள் அம்மா என்னை அழகாக பாட தூண்டி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் பெற்ற தாய் எனக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் பெரிய வெற்றி முகத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. என் தாய் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், நான் இறந்து போன அம்மா இன்னும் இறக்கலை, என் மனசுக்குள்ளேயே என் உடம்போட உடம்பாக வாழ்கிறாங்கிறத இந்த படத்து மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும், நீங்கள் படம் வந்தோன்னே பாருங்கள். தேவர் மகனுக்கு பின்னால் இது இன்னொரு பெரிய படம் எனக்கு, அது அரசியல் படம். இது அரசியல் படம் கிடையாது, தேவர் மகன் இது அரசியல் படம். அது அரசியலில் இவர் புதுசாக அவருக்கு பகல சொல்கிறாரு. கதையை பூரா இப்போ நான் சொல்லணுமா அவங்ககிட்ட? அப்படி நேக்கா போட்டு கதையை போட்டு வாங்கிட்டீங்கன்னா யார் படம் பார்க்கறது? அது முடியாது. எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் இந்த இந்த படத்தை வச்சு 100 கதை சொல்லிட்டீங்க எல்லாரும். வில்லனா நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ரேப் பண்ணுறாரு, ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் துப்பாக்கியோடு திரிகிறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒரு நல்ல சிறந்த குலச்சித்திர கேரக்டர், அது நல்ல கேரக்டர். வெள்ளை மாதிரியும் இருக்கும், எல்லாமே சுயமரியாதை கலந்த ஒரு கதை, நல்லா இருக்கும், நல்ல படம். அது கடைசி படம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் இவ்வளோ ஹீரோவாக நடிச்சுக்கிருந்தாரு, இப்போ அரசியலில் ஹீரோவாக போகிறாரு, அவ்வளோதான். அரசியலில் நிலையாக வேலை இருக்குது அவருக்கு, அதுக்காண்டி இதை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் பணியை தொடர்றதுக்காண்டி அதை செய்கிறாருங்கிறது தான் அந்த வார்த்தை. இந்தா